இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ். மக்கள் பிரச்சனை குறித்து பேச வாய்ப்பு அளிக்கப்படாததால் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை புறக்கணித்து சட்டப்பேரவையிலிருந்து தேமுதிக, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பு தமிழக மக்கள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் வழக்கம் போல் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகழ் பாடப்பட்டது. மேலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கையை சபாநாயகர் தனபால் ஏற்க மறுத்ததால் தேமுதிக, திமுக, காங்கிரஸ், புதிய தமிழகம், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இடைக்கால பட்ஜெட்டை புறக்கணித்து பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன. 36,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்திய முதலமைச்சர் ஜெயலலிதா பதவி விலகி கட்சி பணியை பார்க்க செல்ல வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேமுதிக உறுப்பினர்களின் இடைநீக்கம் செல்லாது என தீர்ப்பு அளித்த உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பின்னர் பேசிய தேமுதிக சட்டமன்ற கொறடா சந்திரகுமார், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி முறையாக வழங்கவில்லை என்றும், செயலற்ற அரசாக ஆளும் அதிமுக அரசு உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் குறிப்பிட்டது போல லாபத்தை உயர்த்தி காட்டும் தனியார் நிதி நிறுவனங்களின் அறிக்கை போல் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் உள்ளதாக புகார் தெரிவித்தார். மேலும் 36,000 கோடி ரூபாய் அளவிற்கு பற்றாக்குறை ஏற்படுத்திய ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியை ஆற்றலாம் என்றும் தேமுதிக சட்டமன்ற கொறடா சந்திரகுமார் தெரிவித்தார். இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யும் உரிமையை அதிமுக இழந்துவிட்டதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்தல், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் குறித்து சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அதிமுக அரசு பதவியேற்றதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் கடன் சுமை அதிகரித்து வருவதால் கடனில் மூழ்கி அரசு திவாலாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்பினால் அவை காவலர்களால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளியேற்றப்படுவதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் இடைநீக்கம் செய்த விவகாரத்தில் சபாநாயகர் தனபால் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதிமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியது. அவையை ஒத்திவைத்து மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக அக்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்தனர். தமிழக சட்டசபையில் வழக்கம் போல ஜெயலலிதாவின் புகழ்பாடி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புதிய அறிவிப்புகள் எதையும் வெளியிடாததற்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதாவின் துதி பாடலுக்கு இடையே அதிமுகவினர் மேஜையை தட்டிய வண்ணம் இருந்தனர். கடந்த 4.5 ஆண்டுகளாக ஆளும் அதிமுக அரசு எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத நிலையில் ஆட்சியும் முடியும் போது தற்போது தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டிலும் புதிய அறிவிப்புகள் இடம்பெறாதது கண்டனத்திற்கு உரியது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. வெள்ள பாதிப்பு, வாக்குறுதிகள் நிறைவேறாதது என அதிமுக அரசின் மீது தமிழக மக்கள் கடும் கோபத்தில் உள்ள இந்த நிலையிலும் கூட ஜெயலலிதாவின் புகழ்பாடி மேஜையை தட்டி ஆரவாரம் செய்த அதிமுக உறுப்பினர்களின் செயல் பொதுமக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட் தாக்குதலுக்கு பிறகு கூட்டத்தொடர் முடிந்தது. நாளை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல், இடைக்கால பட்ஜெட் தொடர்பான பொது விவாதம் உள்ளிட்டவை நடைபெறவுள்ளது. தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பமனு அளித்தவர்களிடம் இம்மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் நேர்காணல் நடைபெறும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை 5 ஆண்டுகால இருண்ட வரலாற்றின் பக்கங்களை திரும்பி பார்ப்பதைப் போல உள்ளதாக திமுக தலைவர் கருணாநிதி விமர்சித்துள்ளார்.
விரக்தி மற்றும் ஏமாற்றத்தின் விளிம்பில் இருக்கும் தமிழக மக்களுக்கு கடுகளவேனும் ஆறுதல் அளிப்பதாக கூட நிதிநிலை அறிக்கை அமையவில்லை என்று புகார் தெரிவித்துள்ள அவர், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் குறித்து பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அரசு ஊழியர் சங்கத்தினர் பல்லாயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். கடந்த தேர்தலின் போது வெளியிட்ட வாக்குறுதிகளை அதிமுக அரசு முறையாக நிறைவேற்றாததால் அரசு மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு தரப்பினரும் கடந்த 7 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஈரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் மாநில செயலாளர் ரசல் தலைமையில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். தங்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றவில்லை எனில் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோட்டில் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நியாய விலை கடை பணியாளர்கள், கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் என 1500க்கும் மேற்பட்டோர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானுக்கு F-16 ரக போர் விமானங்களை விற்பனை செய்யும் அமெரிக்காவின் முடிவில் இந்தியா குழப்பம் ஏற்படுத்துவது ஏன் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை ஆலோசகர் சர்தாஜ் அஜீஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் ஆயுத பேரத்தில் இந்தியா ஈடுபட்டுள்ள நிலையில் அமெரிக்கா பாகிஸ்தான் இடையேயான போர் விமான பேரத்திற்காக இந்தியா குக்குரல் எழுப்புவதாக புகார் தெரிவித்த அவர், தீவிரவாதத்தை எதிர்த்து போரிடவே பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா விமானங்களை வழங்குவதாகவும் கூறியுள்ளார். சியாச்சின் மலைப்பகுதியில் உயிரிழந்த தமிழக ராணுவ வீரர்களின் உடல்கள் துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஏழுமலையின் உடல் இன்று காலை சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பொதுமக்களும் அரசியல் தலைவர்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ஏழுமலையின் உடல் 42 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த ராணுவ வீரர் கணேசன் இறுதி ஊர்வலம் காலையில் 10 மணிக்கு மதுரை உசிலம்பட்டி அருகே உள்ள சொக்கதேவன் பட்டியில் துவங்கியது. மதுரை மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ், ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். இதையடுத்து ராணுவ வீரர் ஏழுமலையின் உடல் 21 குண்டுகள் முழங்க முழு ராணுவ மரியாதையுடன் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேச எல்லையில் ஊடுருவிய 4 தீவிரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேச எல்லையில் ராணுவத்தினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எல்லையில் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகள் ராணுவத்தினரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தினர். முடிவில் தீவிரவாதிகள் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து AK-56 நவீன ரக துப்பாக்கிகள், பிஸ்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த GK வாசன், அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கு மத்திய அரசுகள் வழங்கியுள்ள வெள்ள நிவாரண நிதி போதுமானதல்ல என்றும் மேலும் 1500 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். கூட்டணி குறித்து வரும் மார்ச் மாதம் அறிவிக்கப்படும் என்றும் அப்போது அவர் கூறினார். டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து உச்சநீதிமன்றம் நாளை விசாரணை நடத்துகிறது. தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கண்ணையா குமார் நேற்று பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அங்கு வந்திருந்த பல்கலைக்கழக மாணவர்களையும் செய்தியாளர்களையும் ஒரு கும்பல் கடுமையாக தாக்கியது. திருவண்ணாமலை அண்ணாநகர் பகுதியில் சொத்து பிரச்சினை காரணமாக உடன் பிறந்தவர்களின் வீடு மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். நேரு என்பவர் உடல்நலக்குறைவு காரணமாக அண்மையில் உயிரிழக்க அவரது மகன்களில் ஒருவரான பரத் என்பவர் தனது சித்தப்பாவுடன் சேர்ந்து கொண்டு தனக்கு சேர வேண்டிய சொத்தை உடனடியாக பிரித்து தரக் கோரி பிரச்சினையில் ஈடுபட்டதுடன் பெட்ரோல் குண்டுகளையும் வீசியுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும்.
எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு மேலவட்டத்தில் கூட்டியிருந்த வீட்டில் 8 பவுன் நகை, 20 கிராம் வெள்ளி மற்றும் 25,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரின் மனைவி அபிராமி தனியாக வசித்து வரும் நிலையில் தனது வீட்டை பூட்டிவிட்டு பக்கத்து வீட்டிற்கு சென்று உறங்கியுள்ளார். அப்போது உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி பல்கலைக்கழக மாணவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருவண்ணாமலை கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட டெல்லி மாணவர் கண்ணையகுமாரை விடுதலை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. அதிமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பகுதியில் தேமுதிக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கேரளாவில் ரப்பர் விவசாயிகளிடமிருந்து ரப்பர் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் கொடுத்து அம்மாநில அரசு வாங்குவது போல் தமிழக அரசும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பகுதியில் ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள், தேமுதிக தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி அருகே காவல் ஆய்வாளரை கண்டித்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏரல் காவல் நிலைய ஆய்வாளர் விஜயகுமார் வாகன சோதனை என்ற பெயரில் மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சிறு மற்றும் குறு வணிகர்களும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் மருத்துவமனைக்கு கூட அவசர கதியில் செல்ல முடியாத சூழல் நிலவுவதாகவும் கூறி இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள மாதா கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவிகளும் பெற்றோர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்படுவதாகவும் தரமற்ற உணவு வழங்கப்படுவதால் உடல்நிலை பாதிக்கப்படுவதாகவும் மாணவிகளின் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். அதிமுக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மக்கள் ஏமாற்றும் மோசடி நிதிநிலை அறிக்கையாகவே உள்ளது என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழக அரசின் 2016-17 இடைக்கால நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டுகளாக அளிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையின் தொகுப்பாகவும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை புகழ்பாடியும் பாராட்டியும் உள்ள கட்டுரை தொகுப்பாகத்தான் பார்க்க முடிகிறதே தவிர இதில் வேறு எந்த முக்கிய அம்சமும் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். வந்தவாசியில் போக்குவரத்து மாற்றம் செய்த சார் ஆட்சியரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 2 பேருந்து நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சார் ஆட்சியர் பிரபு சங்கர் புதிய பேருந்து நிலையத்தை மட்டும் பயன்படுத்தும் வகையில் போக்குவரத்து மாற்றம் செய்ததால் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பற்றி எரிந்து வரும் காட்டு தீயால் விலை உயர்ந்த மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் எரிந்து சேதமடைந்தன. 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் காட்டு தீ பரவியதால் வன விலங்குகள், பறவைகள் என அனைத்து உயிரினங்களும் காட்டு தீயில் இருந்து சாம்பலாகின. இதேபோன்று பெரியகுளம் வைத்தியநாதர் சாமி கோவில் மலைப்பகுதியிலும் தீ விபத்து ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்து பாக்கம் மலையடிவாரத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் நரிக்குறவர் இன மக்களின் குழந்தைகளுக்கு பள்ளிகளில் சேர்க்க ஜாதி சான்றிதழ் கேட்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சாலை, குடிநீர், குடும்ப அட்டை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இதுவரையில் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தங்களின் குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கும்பகோணத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே லயன் கரையையும் கல்லணையையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலத்தை மாவட்ட ஆட்சியர் சுப்பையன் திறந்து வைத்தார். 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருக்கும் இந்த இரும்பு பாலம் மகாமக விழாவை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்திற்கு இருபுறமும் மின் விளக்கு வசதி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் அன்ன காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். முன்னதாக கரகம் பாலித்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இவ்விழாவில் அமராவதி ஆற்றிலிருந்து ஈர துணியுடன் ஊர்வலமாக வந்த பக்தர்கள் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டனர்.
மாகாண தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத அதிமுக அரசுக்கு வரும் தேர்தலில் கண்டித்து தகுந்த பாடம் புகட்ட உள்ளதாக கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஓய்வூதியம் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்மபுரியில் போராட்டம் நடத்திய அவர்கள் தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தடையை மீறி தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலைக் கழகத்தினர் நடத்திய தெருமுனை பிரச்சாரத்தை காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜாதி மத ஆதிக்கத்தை எதிர்ப்போம், மக்களை காப்போம் என்ற தலைப்பில் தெருமுனை பிரச்சாரம் நடத்த பெரியகுளம் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்து அனுமதி மறுக்கப்பட்டதால் பிரச்சார குழுவினர் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை ரயில் நிலையம் மற்றும் ஆற்றுப்பாலம் ஆகிய பகுதிகளில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூரில் 3வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் அனைத்து துறை வாரி சங்கத்தினர் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். கும்பகோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். அப்போது தமிழக அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்கள் எழுப்பிய அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர். இதனிடையே அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க கோரி மதுரையில் ஆவின் ஊழியர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகர மக்களின் அடிப்படை வசதிகளை செய்து தராத மாநகராட்சி நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கண்டித்து மக்கள் நல கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும், உய்யங்கொண்டான் வாய்க்காலை தூர்வார வேண்டும், காவிரி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கரூர் அருகே ஒருவழி பாதையில் செல்லும் மணல் லாரிகளை சிறைபிடித்து கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒத்தையூர் கிராமம் வழியாக வாகனங்கள் செல்வதற்கு ஒருவழி பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் அத்துமீறி வரும் மணல் லாரிகளால் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மறியலில் ஈடுபட்ட மக்கள் புகார் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த சிக்கன்தம்பூர் பகுதியில் அதிமுக பிரமுகரை தாக்கிய உப்பிலியாபுரம் காவல் துணை ஆய்வாளர் ஜோதிலட்சுமியை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. துறையூர் தம்மம்பட்டி சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குடிபோதையில் பிரச்சனையில் ஈடுபட்ட நபரை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தும் போது காவல் துணை ஆய்வாளர் தாக்குதலில் ஈடுபட்டதால் திமுக பிரமுகர் வரதராஜன் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு அரசின் உதவித்தொகை முறையாக வழங்கப்படவில்லை என கூறி ஆதி திராவிட மாணவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 150 மேற்பட்ட மாணவர்களுக்கு தலா 45,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக சாலை மறியல் உள்ளிட்ட பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியின் போது 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிகழ்விற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் நரேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆரணியில் நடைபெற்ற பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தமிழக விவசாயிகளை பாதிக்கா வண்ணம் கெயில் எரிவாயு திட்டத்தை மத்திய அரசு கையாளும் என அப்போது அவர் கூறினார். மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்டு 6 கிலோ தங்க கட்டிகளை தூத்துக்குடி துறைமுகத்தில் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோலாலம்பூரில் இருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்த சரக்கு கப்பலில் இருந்து 12 கிலோ எடையுள்ள தங்க கட்டிகளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலைச் சேர்ந்த செல்வராஜ், முகமது ரஃபீக், ராஜு, ரகுமத் உள்ளிட்ட 4 பேரிடம் நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் கப்பலில் வைக்கப்பட்டிருந்த மேலும் 6 கிலோ தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.
நெல்லை மாவட்டம் தென்காசியை அடுத்த சிங்கிலிப்பட்டி பகுதியில் இடுகாட்டிற்கு செல்லும் பாதை மீட்டுத் தரக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் உயிரிழந்தவரின் உடலை தேசிய நெடுஞ்சாலையில் வைத்து அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கூட்டத்தை கலைக்க முயன்ற காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூரில் காவல்துறை அனுமதியுடன் தேமுதிகவினர் வைத்திருந்த பேனர்களை இரவோடு இரவாக அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவின் திருப்புமுனை மாநாடு தொடர்பாக வேலூர் மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட அண்ணா சாலை, மக்கான் உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிகவினர் பேனர்களை வைத்திருந்தனர். உரிய அனுமதி பெற்று வைக்கப்பட்ட பேனர்களை கிழித்தும் அகற்றியும் மர்ம நபர்கள் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து பேனர்களை அகற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேமுதிக மாவட்ட துணைச் செயலாளர் புருஷோத்தமன் உள்ளிட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சான்றிதழ் வாங்க சென்ற நபர் மீது தாக்குதல் நடத்திய காரைக்கால் மற்றும் திருநள்ளாறு வட்டாட்சியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் நல கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி காரைக்காலில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சான்றிதழ் வாங்க சென்ற ஆரோக்கியசாமி என்பவரை காரைக்கால் துணை வட்டாட்சியர் மேத்யூ பிரான்சிஸ் மற்றும் திருநள்ளாறு வட்டாட்சியர் ராஜகோபால் ஆகியோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. குற்றம் கடிதல் படத்தின் இயக்குநர் பிரம்மா இயக்கும் புதிய படம் ஒன்றில் நடிகை ஜோதிகா நடிக்க உள்ளார். கதாநாயகியை பிரதானமாக கொண்டுள்ள கதை என்பதால் அதில் நடிக்க ஜோதிகா ஒப்புக் கொண்டுள்ளார். பிரம்மா ஜோதிகா கூட்டணியில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 36 வயது நிலை படத்திற்கு பிறகு ஜோதிகா நடிக்கும் படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தப்பட்டை படத்திற்கு பிறகு அருண் வைத்தியநாதன் இயக்கும் நிபுணன் படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிகை வரலட்சுமி நடித்து வருகிறார். அர்ஜுன் நாயகனாக நடிக்கும் இப்படத்தில் போலீஸ் கேத்துடன் படம் முழுவதும் வலம் வரும் வரலட்சுமி சண்டை காட்சிகளில் தனது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளார். அது மட்டுமன்றி தமிழ், தெலுங்கு, கன்னடம் என 3 மொழிகளில் நிபுணன் திரைப்படம் தயாராகி வருவதால் தாரை தப்பட்டையில் தனக்கு கிடைத்த பெயர் இந்த படத்திலும் கிடைக்கும் என அவர் நம்பிக்கையுடன் இருக்கிறார். நடிகர் விஜயின் 60வது படத்தில் தான் நடிக்க விருப்பதை நடிகை கீர்த்தி சுரேஷ் அவரது அதிகாரப்பூர்வ பேஸ்புக், ட்விட்டர் பக்கங்கள் மூலம் உறுதி செய்துள்ளார். ரஜினி முருகன் படத்தின் மூலம் பிரபலமான நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார். இந்நிலையில் தேரி படத்திற்கு பிறகு விஜய் நடிக்கும் 60வது படத்தில் அவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிப்பதாக தகவல் வெளியானது. அதனை தற்போது சமூக வலைதளம் கீர்த்தி சுரேஷ் உறுதிப்படுத்தியுள்ளார். படத்திற்கு பிறகு கவர்ச்சி பட்டியலில் இடம் பிடித்திருந்த நடிகை அஞ்சலி தற்போது பாடகியாக மாறியுள்ளார். தெலுங்கு படங்களில் நடித்து வந்த அஞ்சலி 1 வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழ் படங்களில் நடித்து வருகிறார். 2 மொழிகளிலும் மாறி மாறி நடித்து வந்த அவர் தற்போது பின்னணி பாடகியாக மாறியுள்ளார். யார் நீ படத்தில் தனது சொந்த குரலில் பாடியிருக்கும் சினிமாவில் ஜெயிக்காமல் ஓயமாட்டேன் என நடிகை சாக்ஷி அகர்வால் உறுதியுடன் தெரிவித்துள்ளார். திருட்டு விசிடி படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான அவர் தற்போது ககோ என்ற படத்தில் நடித்து வருகிறார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சாக்ஷி அகர்வால் தமிழ் திரைப்படங்களில் நடிப்பதில் மிகுந்த ஆர்வமுடன் இருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர் தனது தோழிகளின் ஊக்கத்தினாலேயே திரையுலகிற்கு வந்ததாக தெரிவித்தார். தமிழ் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் தமிழ் பேச கற்றுக்கொண்டதாகவும் இதுவரை நடித்த படங்களில் முழு ஈடுபாட்டுடன் நடித்தேன் என்றும் கூறியுள்ளார். நியூசிலாந்து அருகே உள்ள ஆக்லாந்து தீவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பொருட்சேதம் மற்றும் உயிர் சேதம் குறித்த தகவல்கள் ஏதும் இல்லை என நியூசிலாந்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச் நகரில் 5.8 நிலநடுக்கம் உணரப்பட்டது. இந்த பகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சுமார் 183 பேர் பலியானது குறிப்பிடத்தக்கது.
பெரம்பலூரில் நடைபெற்று வரும் மண்டல அளவிலான கபடி போட்டியில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நடைபெறும் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் மாநில அளவிலான போட்டிக்கு பரிந்துரைக்கப்பட உள்ளனர். நாமக்கல்லில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியின் ஆண்கள் பிரிவில் சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணி முதலிடத்தை தட்டிக்கொண்டது. நாமக்கல் கூடைப்பந்து சங்கம் சார்பில் 22வது மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கடந்த 3 நாட்களாக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வந்தன. இதன் இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணியும் பெண்கள் பிரிவில் சென்னை ரைசிங் ஸ்டார்ஸ் அணியும் முதலிடம் பிடித்தன. அரியலூரில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் அரியலூர் மாவட்ட விளையாட்டுப் பிரிவின் சார்பில் அரசு ஊழியர்களுக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் கல்வித்துறை, சுகாதாரத்துறை, உடற்கல்வித்துறை உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.